நீங்கள் கூடிய சீக்கிரம் என்னை வந்து புக் பண்ணுங்கள் உங்கள் படத்தில் நான் தான் மியூசிக் டைரக்டர்னு சொன்னீங்கன்னா நான் உடனே உங்களுக்கு பாட்டை எழுதி அப்போவே உங்களுக்கு ரெடியாக உங்களுக்கு தந்துடுறேன் அக்கா வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் நீங்கள் அப்போ கேட்ட கேள்விக்கு வந்து இண்டஸ்ட்ரியிலேன்னு சொல்கிறத விட அக்கா தான் நான் சொல்லுவேன் ஐயோ உங்கள் அம்மாலாம் பார்த்தா இவ்வளோ அழகாக இருக்குது இன்னும் அவங்களுக்கு வந்து இன்னும் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது லீஸில் முடிக்க இருக்குல்ல இப்படி இருக்காங்க அப்படின்லாம் அவங்க யூஸ் பண்ண நம்ம நிறைய சிந்தட்டிக் யூஸ் இல்லையா மேக்கப் நிறைய கெமிக்கல்ஸா உள்ள போயிட்டு இருக்கு அண்ட் ஸ்ட்ரெஸ்டு லைஃப் இருக்கு எல்லாத்துக்குமே ஒரு காம்படிஷன் தான் நம்ம எவங்களோட பண்ண ஏதாவது தனிச்சு நிற்கணும் அப்படின்னு ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் யோசிக்கிறது வந்து எங்களுக்காக வந்து ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லைனா அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது ஒன்று நீங்க வீட்லயே ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து பண்ணலாம் அப்படின்னா

வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு விஜன் எல்லோட ஒரு பெரிய ஹாய் இன்னைக்கு நான் யார் கூட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க வந்து ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஆக்டர்ஸ் தான் சொல்லணும் நடிப்புலையும் சரி இன்சைட் அவுட்டாவும் சரி அவ்வளோ அழகான ஒரு பர்சன் அண்ட் வந்து இங்களுக்கு நான் இன்ட்ரோலாம் கொடுத்து ஒரு பெரிய வார்ம் வெல்கம் கொடுக்குறதுக்கு முன்னாடி எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அண்ட் நான் வந்து ரொம்ப அழகு மேய்மருந்து தான் இருக்கேன்னு சொல்லணும் இட்ஸ் நன் தேன் சுகன்யா மேம் எப்படி இருக்கிறீங்க வாவ் தமிழா வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள்

என்னாக்கா நான் வந்து டான்ஸில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன் சின்ன வயசில் இருக்கும்போது அஃப்கோர்ஸ் ஸ்போர்ட்ஸ் இருந்துச்சு ஓரளவுக்கு வரைவேன் அதெல்லாம் இருந்ததுனா கூட டான்ஸ் வாஸ் மை மெயின் ஃபோக்கஸ் பட் அதை தாண்டி திடீர்னு தான் சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயமே என்னோடய லைஃப்பில் வந்துச்சு அது வந்ததுக்கு அப்புறம் முதல் படத்துலேயே ஒரு நைன் அவார்ட்ஸ் கிடச்சிது இதுக்கப்புறம் ஒரு ஜேர்னி இங்கே வந்து பார்த்தா ஒரு அப்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ப்ராஜெக்ட்ஸ் மேல பண்ணியிருக்கேன் நினைக்கும் போது எனக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கு ஸோ இந்த பீரியட்ல வந்து நாட் ஜஸ்ட் டான்ஸ் கிளாசிக்கல்ல பரதநாட்டியம் பண்ணிட்டு ஆக்டிங்கில் வந்துட்டு அப்புறம் ஸ்டேட் அவார்டு கலைவாமன் இது மாதிரி விருதுகள் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது போக இப்போ இருக்கிற சினிமா காலகட்டமும் இதுக்கு நான் வந்த புதுசுல இந்த நைன்டிஸ் பீரியட்ல இருந்தது நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்போ வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து எழுதுவாங்க அதெல்லாம் நிறைய லெட்டர்ஸ் வச்சிருக்கேன் அவ்வளவு அழகழகான விஷயங்கள் அழகான தமிழ் இதெல்லாம் பார்க்கும்போது சம்படி நோன்றிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைச்சிருக்குமா ஆர்டிஸ்டா இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தவங்க கட்டாயம் பார்த்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் ஒரு அழகான விஷயம் இதெல்லாமே எனக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் எழுந்திருக்கு சில விஷயங்கள் எழுதுறதுக்கு யூனோ அந்த மாதிரி ஐ திங்க் ஐ ஹாவ் டு சே பப்ளிக்கோட சப்போர்ட் இல்லாமல் நான் நிச்சயம் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது தேங்க்ஸ் டு தேம் ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் புதுசு புதுசாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க ஒரு விஷயத்தில் வந்து அது லைக் ஸ்டாக்னெண்ட்டாக நிற்காமல் ஏதாவது ஒரு விஷயம் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிஸ்டிக்கல் லைஃப் வந்து நீங்கள் வாழ்ந்துகிட்டே இருக்கிறீங்க இல்லையா அண்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா லைக் பாட்டு எழுதி அதுக்கு இசையமைச்சு பாடமும் செஞ்சுருக்கீங்க இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு லைக் நியூ வெர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நீங்களே டிஸ்கவர் பண்ணிக்கிறீங்க இல்லையா எதுனால எதுனால இப்போது நேச்சர் இஸ் வெரி பியூட்டிஃபுல் திடீர்னு ஒரு மழை வருதுன்னா கூட நமக்கு எல்லாருக்குமே ஒரு குஷியாக இருக்கும் சில பேருக்கு வந்து மழையில் நனையணும்னு ஆசை இருக்கும் அந்த மாதிரி நேச்சர் டெஃபினெட்லி இன்ஸ்பயர்ஸ் யூ அந்த மாதிரி அஃப்கோர்ஸ் நம்மளுடைய நம்ம வளர்ந்து வந்த கலாச்சாரமும் அப்படித்தான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம இன்னும் அவ்வை பிராட்டியோட பாட்டை எடுத்துக்கிட்டாலே அறம் செய்ய விரும்புன்னு அத்தனை சின்ன வயசில் கொடுத்துருக்காங்களே என்ன ஒரு தாட்ஃபுல்லான விஷயம் அந்த சின்ன வயசுலேருந்தே நம்மளுடைய கல்ச்சர் அப்படி இருக்குது சோ அதெல்லாம் நினைக்கும்போது திடீர்னு ஏதாவது பாக்கும்போது இன்ஸ்பயர் ஆகுது அதுல வர்றதுதான் நினைக்கிறேன் ஏன் ஆல்சோ ஆர்ட்ஸ் அப்படிங்கறது என்னுடைய ஃபேமிலில என்னுடைய மாமா தாத்தா அவர்கள் ஓவியம் வரைவாரு அதுக்கப்புறம் எங்க அப்பா ரொம்ப நல்லா எழுதுவார் எழுத்து இங்கே இந்த அப்பா டைம் இன்ஸ்பிரேஷன் வந்திருக்கலாம் அங்க இருக்கும் அப்புறம் இசை அப்படின்னு பார்த்தா எங்க பாட்டியே பாடுவாங்க அஹ் சிவக்கு பண்ணாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டாயிரம் பாட்டு அப்படியே இப்படி கூகுள்ல எல்லாம் ஒண்ணும் இல்ல இப்படி டச் பண்ணி இந்த பாட்டுன்னா பாட ஆரம்பிச்சிருவாங்க இன்ஃபேக்ட் அவங்களுடைய ஜேர்னி வந்து எஸ் ராஜம் எஸ் ஜெயலட்சுமி அவங்களுடைய ஒரு ஃபேமிலியா நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் வாழை அடி வாழின்னு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அப்ப எழுபது வருஷத்துக்கு முன்னால அவங்க பாடின பாட்டு இது என்ன பாட்டுன்னு அவங்க அண்ணன் கேக்குறாங்க ஸ்டேஜில் அப்படியே வந்து அந்த எடுத்து பாடுறாங்க எனக்கு அவர் வந்து இஸ்ராஜம் பண்ணார் வந்து சீதா கல்யாணம் அப்படிங்கிற படத்துல அவர் ராமராகவும் சொந்த தங்கையை வந்து சீதையாவும் ஆக்ட் பண்ணாங்க ஸோ அந்த படத்துல அந்த பாட்டு பண்ணோமே அது என்ன பாட்டு அப்படின்னு கேக்குறா அவ்வளவு அழகா சட்டன் பாடிட்டாங்க சோ இவங்களெல்லாம் முன்னாடி நம்ம ஒண்ணுமே கிடையாது இன்ஸ்பிரேஷன் இஸ் டெஃபினெட்லி ஃப்ரம் ஐ ஐயோ அவங்க அவ்வளோ இருக்கணும் நம்ம இது கூட பண்ணலைன்னா எப்படி அப்படின்னு இருக்கு என்னைக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா நம்ம திரும்பி பார்க்கும்போது ஒருவேளை ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபேமிலியில் நம்ம இருக்கிறனால நமக்கு நடிப்போம் மற்ற விஷயங்களை கொஞ்சம் ஈஸியாகவே வருது எஃபர்ட்லெஸ்ஸாக நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐ டோன்ட் திங்க் ஸோ பிகாஸ் எவ்ரிபடி டிஃப்ரெண்ட் சேலஞ்ச் ஏன்னா காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சேலஞ்சு வரும் ஏன்னா நடிப்பு அதனுடைய அப்ரோச்சு அந்த காலத்தில் வேற மாதிரி தான் இருந்துச்சு இல்லையா அண்ட் இப்போ இருக்கிற அப்ரோச் ஒரு சிச்சுவேஷன் சீன் எல்லாமே அப்படிதான் இருக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க எல்லாம் இருந்திருக்காங்க அது ஒரு பொறுப்புணர்வு இருக்கு அதை நம்ம பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது மைண்ட்ல இருந்துச்சு இன்னும் ஒரு பக்கம் வந்தோம் அப்படின்னா அவங்களுடைய அழகு நம்மளுடைய நீலாம்பரி டழக் மாதிரி தான் வயசானாலும் அழகும் ஸ்டைலும் இன்னும் இன்னும் விட்டு போகல ஆனா அவங்களுக்கு வயசும் ஆகல அப்படின்னு நான் சொல்லிடுறேன் என்ன பண்ணி மெயின்டெயின் பண்றீங்க மேம் இன்ஃபேக்ட் ஒன்னும் ஒருபடியா பண்றதில்ல

உங்களுடைய ஸ்கின் அவ்வளவு பிளாலெஸ் அழகா மேக்கப் வந்து செட் ஆகி இருக்கு அண்ட் ஒரு பெருசா ரிங்கிள்ஸோ எதுவுமே நம்ம வந்து பார்க்க முடியல எங்கிள்ஸ் ஒன்

உணவுப் பொருட்கள் இருந்து அவங்க அந்த காலத்துல மேக்கப்லாம் பெருசாக யூஸ் பண்ணல அப்படியே இருந்தாலும் கண்மையிலேருந்து எல்லாமே நேச்சுரலா பண்ணி அந்த மாதிரி இருந்த விஷயங்கள் தான் நம்ம நிறைய சிந்தட்டிக் யூஸ் பண்றோம் இல்லையா மேக்கப் நிறைய கெமிக்கல்ஸா உள்ள போயிட்டு இருக்கு அண்ட் ஸ்ட்ரெஸ்டு லைஃப் இருக்கு எல்லாத்துக்குமே ஒரு காம்படிஷன் தான் நம்ம இவங்களோட பண்ணணும் ஏதாவது தனிச்சு நிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் யோசிக்கிறது வந்து யூ கீப் ஆன் திங்கிங் அது இல்லாம வெறும்னா ஒர்க் பண்ணோம்னா ஐ திங்க் ஐ திங்க் தேர் இஸ் தேர் இஸ் த ப்ராப்ளம் பட் எல்லாருக்குமே இருக்கும் அது என்ன நம்மளும் இத்தனை வருஷம் ஐ திங்க் நைன்டி நைன்டி ஒன்ல இருந்து நைன்டி வாஸ் டூயிங் மை ஸ்கூல் நைன்டி ஒன்ல இருந்து பீங் ஹியர் சோ அந்த மேக்கப் வந்து ஒரு டான்ஸர் டான்ஸுக்கும் போட்ட மேக்கப் ஃபிலிம்ஸுக்கு இந்த மாதிரி அதோட வேரண்டர் இருக்கத்தான் செய்யும் ப்ராபப்ளி நீங்க சொல்றாம இப்போ இருக்கிறது ஜாஸ்தி இருக்கலாம் சரியான ப்ராடக்ட்ஸ் பாத்து யூஸ் பண்ணனும் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரல் விஷயங்கள்லாம் இருக்கு நம்ம நாட்டிலேயே தயாரிக்கிறது அது அதெல்லாமும் பார்த்து பண்ணிக்கலாம் எங்களுக்காக வந்து ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லைன்னா அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது ஒன்று நீங்க வீட்லேயே ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து பண்ணலாம் எல்லாம் மாவு அது போட்டுட்டு தயிரில் கொஞ்சமா கலந்து போட்டு கொஞ்சம் இருந்தா ஐ திங்க் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம் ஓகே பொதுவாகவே சோப்புக்கு பதில் அப்பப்போ இது யூஸ் பண்ணு சொல்லுவாங்க ஒரு பீரியடில் அது மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அப்பப்போ ஸ்விட்ச் ஆன் ஸ்டஃப் அண்ட் தென் கோ பேக் நீங்கள் பண்ணும்போது பேலன்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் டேக் பட் நீங்கள் வந்து உங்களுடைய சினிமா டேஸில் நம்ம பார்க்கும்போது நிறைய மேக்கப் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் அகெய்ன் அதை ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி ஸ்கின் பிரீத் பண்ண வைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் இல்லையா நீங்க அந்த ஒரு ரொட்டீன் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அது கஷ்டம் அந்த அந்த ஒரு ஃபேஸில் தான் வந்து பயத்த மாவு யூஸ் பண்ண சொல்லுவாங்க இன்னும் கடலை மாவு இதெல்லாம் வந்து அப்பப்போ கொஞ்சம் ஸ்கின்னுக்கு நல்லதுன்னா இவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரேக்குக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இதுவே யூஸ் பண்ணுவோம் அஃப்கோர்ஸ் மேக்கப்லாம் போடுனால் கொஞ்சம் ஆயில் கில் போட்டு தான் எடுக்கிறது வழக்கம் இப்போ இருக்கிற விக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நான் ஆக்ட் பண்ண ஹீரோஸ் எல்லாமே எயிட்டிஸ் ஹீரோஸ் வேறு ஸோ பெருசு பெருசாக விக்கெல்லாம் தான் இருக்கும் ஒரு தலைக்குள்ளே ஒரு முப்பது பெண் இருக்கும் என் ஷூட்டிங் ஏன்னும் சம்மர் பீக் எல்லாம் ஷூட் பண்ணிருக்கோம் இந்த அளவுக்கு கேரவன் எல்லாம் கிடையாது நிறைய கிராமங்கள்லாம் ஷூட் பண்ணிருக்கோம் அந்த ஊர் தண்ணி எல்லாம் நல்லா இருக்கும் காற்று நல்லா இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணிச்சு அண்ட் உணவு எல்லாம் வந்து இவ்வளவு கெமிக்கல்ஸ் கிடையாது கலப்படம் கிடையாது ஸோ ஐ திங்க் தோஸ் திங்ஸ் இளநீர் நிறைய அடிக்கடி சாப்பிடணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம டிப்ஸ் அப்பா மலைந்து எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா

ஷூட் பண்ணுறோம்னா ரோட் சைடில் ஷூட் பண்ணுறோம் காஸ்டியூம் சேஞ்சு சாங்குக்கு அப்படின்னா யார் வீட்லேயே போய் மேனேஜர்ஸ் போய் கேட்டுட்டு வந்துடுவாங்க ஓகே அதுக்கப்புறம் அவங்க டெஃபினட்டாக தெல்வி ரியலி ஸ்வீட் யூ அவங்க வீட்டில் குக் பண்ணதுலேருந்து எல்லாம் கொடுப்பாங்க ஸோ தெல்வி ரியலி நைஸ் அந்த அனுபவங்கள்லாம் நல்லாயிருக்கும் அண்டு அவங்க வீட்டில் காய்ச்ச காய் இன்னுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ தேர் வெரி ஹெல்ப்ஃபுல் அதே சமயத்தில் மலை மேலெல்லாம் ஷூட் பண்ணும்போது இப்போது சாங் ஷூட்டெல்லாம் பெரும்பாலும் நல்ல டீக் தான் ஷூட் பண்ணுவாங்க அப்போ இருக்கிற லைட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஸோ இல்லைன்னா அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற போர்டுன்னுவாங்க இருக்கிற வெயில் பார்த்தாதுன்னு அதுலேருந்து சன்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி கண்ணே திறக்க முடியாது பாதி நேரங்கள் எங்களுக்கு அந்த ஹீட்டெல்லாம் இருக்கும் பட் அதை தாண்டி காஸ்ட்யூமாக இந்த ஷூட்டிங் பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்துடுவாங்க ஒரு நூறு இரநூறு பேராது இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு மலை தாண்டி இன்னொரு மலையில் போய் யாரும் வராமல் நம்ம அசிஸ்டன்ட்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க

ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நீங்க வச்சிருக்கிறீங்களா நூத்தம்பது படத்துக்கு மேல பண்ணிருக்கேன் மறுபடியும் ரீ என்ட்ரி உங்களுக்கு யங்ஸ்டர்ஸ் பிடிக்கவே இல்லையா சொல்லிடுங்க நான் வந்து என்ன மாற்றுறது உங்கள மாட்டி விட போறேன் பட் இல்லியஸ் நிறைய ஹீரோயின்ஸ் எல்லாம் நாங்க வந்து பாக்குறோம் ரீ என்ட்ரி ஆகுற மாதிரி அண்ட் லைக் ஒரு பிரேக் எடுக்கிறாங்க அண்ட் திருப்பி வரும்போது பீப்புள் ஆ லைக் எக்ஸைட்டட் ஏன்னா அவங்களுட உங்களுடைய டிராவல் ஆகியே வந்திருக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாருமே எக்ஸைட் ஆகுறாங்க அப்படின்னும் போதுதான் இந்த கேள்வியும் தேட் அகேன் ஐ திங்க் நீங்க என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த கேள்வியை எழுதுறவங்க யார டைரக்டர் யாரு நம்ம இவங்களை கேக்கலாமா அவங்களை கேக்கலாமா நீங்க கேக்கணும் இல்லையா நீங்க போடுற லிஸ்ட்ல இப்ப சுகன்யா கேக்குறதுக்கு இவ்வளவு கேள்வின்னு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி எந்தெந்த டைரக்டர் எந்தெந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ அங்க போய் இதெல்லாம் கேளுங்க நீங்க ஏன் சுகன்யா போடல ஏன் சுகன்யா போடல கேட்டுட்டீங்களா யூல் கெட் தி ஆன்சர் பப்ளிக்கும் தே லோஸ் வி ஹாப்ளி உங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லி நீங்க தெரிவிச்சிட்டீங்கன்னா இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு அடடா நம்ம சுகன்யா அவைலபிள் எப்படி விருப்பம் இல்லாம எப்படி ஆர்ட்டிஸ்டா இருக்கணும் இத்தனை படங்கள் எப்படி பண்ண முடியும் யாரா ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுவாங்களா உங்களுக்கு அம்பது படம் இன்னைக்கு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஒரு சாங் எடுத்து போட்டுட்டு இருக்கேன் ஏன்னா விருப்பம் இல்லாம யாரா பண்ணுவாங்க எனக்கு புரியவே புரியவேலு இந்த கேள்வி யூ ஹாவ லாஜிக்

இந்த மாதிரி நான் இந்த முதல் வரியிலேருந்து கடைசி வரி வரைக்கும் இந்த கேரக்டர் நான் எழுதிட்டே போனால் கூட நீ தான் என் மைண்டில் நின்ன யூஆர் கட் அவுட் ஃபார் திஸ் கேரக்டர் அப்படின்னு மாதிரி ஒரு ஒரு டேரக்டர் யாரை ஃபீல் பண்றாங்களோ அப்படிதான் அவங்க எழுதுற ஸ்கிரிப்டுக்கு இன்னார் தேவை இன்னார் தேவை இல்லை அப்படிங்கறத அவங்க டிசைட் பண்ண அடுத்து வந்து உங்களை ஒரு இசையமைப்பாளரா ஏன்னா நீங்க வந்து ஒரு டைம் வந்து நீங்க இப்ப எடுத்திருக்கீங்க இல்லையா சோ அந்த ஒரு பரிமாணத்தை நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா கட்டாயம் வாய்ப்பு

தப்பாயிடமோன்ற விஷயம் யோசிச்சிருக்கலாம் அதுக்குன்னு டிவைட் மட்டுமே யோசிக்கணும்னு அவசியம் இல்லை நிறைய சோலோ சாங்ஸ் எல்லாம் இருக்கு ஏன்னா ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங்ஸ் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி ஏரியாஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அவங்க அண்ட் இப்படி சொல்றேனே தவிர நானே இப்போ ஒரு மலையாள படத்துக்கு சாங் எழுதிருக்கேன் ஆமா கோர்ஸ் மலையாளத்துல இல்ல இது தமிழ்ல எழுதியிருக்கேன் டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு மலையாள படம் சுரேஷ் பாபுங்கிற ஒரு டைரக்டர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு மம்முட்டி மோகன்லால்லாம் வச்சு நிறைய படங்கள் ஹெட்ஸ் கொடுத்துருக்காரு அவர் வந்து என்ன இந்த மலையாள படத்துக்காக மம்முட்டி அவர்களுடைய சிஸ்டர் சன் அவர் இந்த படத்தில் டெபியூ படம் இது எனக்கு இந்த படத்தில் ஒரு டூவிட் இருக்கு ஒரு தமிழ் சீக்வென்ஸ் இருக்கு அதனால தமிழில் பாட்டு எழுதணும் ஹீரோ ஹீரோயின்க்கு நீங்கள் நீங்க எழுதி தரணும் அப்படின்னாரு யா அதனால அந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் அண்ட் லைக் ஒரு நீங்கள் வந்து ஸ்கூல் படிச்சுருக்கீங்க சினி இண்டஸ்ட்ரிக்கு வந்தாச்சு அண்ட் இட்ஸ் பீனு ரோல் ஒரு கோஸ்டர் நிறைய விஷயங்கள் பண்ணியாச்சு இல்லையா பட் ஆனால் இதுதான் சினிமாவில் தான் நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது பிகாஸ் எங்கள் அப்பாவும் ஒரு தயாரிப்பாளர் பட் உங்கள் அம்மா எப்படி இதை எடுத்துக்கிட்டாங்க அண்ட் என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட் வந்துட்டு இருந்தது யாருமே சினிமாவுக்கு நான் வருவேன்னு எதிர்பார்க்கல நிறைய ஆஃபர்ஸ் வந்து வந்துட்டே இருந்துச்சு அண்ட் ரொம்ப கிளியராக நோ நோ சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா டான்ஸ் பேஸ்டாக தான் இருக்க போகிறது ஆஃப்கோர்ஸ் அகாடமிக்ஸ் முடிச்சுட்டு காலேஜில் முடிச்சுட்டு டான்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் பட் இது ஒரு டிசிஷன் மேக்கிங்கிற டைம் வரும்போது அம்மா வேணுமா டான்ஸ் இஸ் மோர் யூனோ இஸ் நைஸ் அண்ட் யூ திங்க் யூ கேன் கோப் அப்படின்னு தான் இருந்துச்சு பட் எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து பேசும்போது வி ஆல் சட் இஸ் வாய்ண்ட் அண்ட் மை ஃபாதர் சேட்டு உன்னால் டிசைட் பண்ண முடியும் இஃப் யூ திங்க் யூ வில் பி எபிள் டு ஹேண்டில் ஏன்னா இந்த மாதிரி தப்ப தப்பா எழுதுவாங்க எல்லாமும் இருக்கும் இஃப் யூ வில் பி எபிள் டு ஹேண்டில் தட் நத்திங் லைக் இட்னு சொன்னார் ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு நம்ம கரெக்டாக இருந்தால் நம்மளோட குறிக்கோள் ஆக்டிங் இதில் கரெக்டாக இருக்கணும் இது மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு குருதைக்கு கடிவாளம் போட்டால் மாதிரி நீ இருந்துட்டேனா எந்த பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ணிக்கலாம்னு அப்பா அம்மா ரெண்டு பேருமே சொன்னாங்க இட் வாஸ் அ பிக் ஸ்ட்ரென்த் அண்ட் எனக்கு நிறைய படங்கள் ஷூட்டிங் வந்து அப்பா பெரும்பாலும் அம்மா வந்திருக்காங்க அப்படி ஏதாவது ஷீ ஹேட் டு கம் டு சென்னை ஹி உட் கம் அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி எனக்கு என்னை வரைக்கும் ஒரு பெரிய ஒரு கைடன்ஸ்னா அப்பா அம்மா தான் நான் அது சொல்லாம இருக்கவே முடியாது நல்ல வழியில போகணும் அப்படிங்கறதுல பெற்றோருக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு அத ரொம்ப இவங்கள விட சிறந்த பெற்றோர் எனக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பே இல்ல கடவுளுக்கு என்னக்கும் நான் நன்றி சொல்லுவேன் அண்ட் அக்கா பத்தி பிகாஸ் அக்காவும் வந்து அகைன் டான்ஸ் ஃபீல்ட்ல இருந்துட்டு ரெண்டு பேரும் இப்ப வந்து நிறைய ஷோஸ் எல்லாம் பண்றீங்க அப்படின்னும் போது பிகாஸ் சிஸ்டர்ஸ் பாண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தான் சொல்லணும் எல்லாருமே வந்து நாங்க சண்டை போட்டுப்போம் சண்டை போட்டுப்போம் சொல்லுவாங்க பட் அந்த ஒரு அழகான பியூட்டிஃபுல் பாண்ட் வந்து கிரியேட் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் லைக் ஒன் அன் மில்லியன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்படின்னும் போது உங்களுடைய பாண் வித் எ சிஸ்டர் சண்டை இல்லாம இருக்காது பெரும்பாலும் வந்து தி பெஸ்ட் வந்து ஷுட் கோ டு மை சிஸ்டர் அப்படின்னு நினைக்கிற ஒரு தான் எங்களுக்கு இருக்கும் அக்கா வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் நீங்க அப்ப கேட்ட கேள்விக்கு வந்து இண்டஸ்ட்ரிலன்னு சொல்றதை விட அக்கா தான் நான் சொல்லுவேன் சின்ன வயசுல இருந்து இப்போ இந்த பாட் பெயிண்ட்ரி எல்லாம் இப்போ ரொம்ப பாப்புலரா இருக்கு நம்ம வளர்ந்த அந்த எயிட்டிஸ் அந்த சின்ன ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்காலத்துல அவங்க அப்பவே வந்து பாட்டெல்லாம் வாங்கி சின்ன சின்ன பானைகள்லாம் பெயிண்ட் பண்ணுவாங்க அண்ட் அவங்க கோலம் போடுறதுக்காகவே ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்தாங்க ஃபார்ட்டி பை ஃபார்ட்டி ஒரு ரூம் சைஸுக்கெல்லாம் வந்து கை எடுக்காத அந்த சுழி கோலம்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி கோலங்கள் எல்லாம் போட்டு அதுக்கு ரெண்டாவது வாட்டி ரஷ்யா போய் விமன் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா இன் ரஷ்யா எயிட்டி செவன்ல இருந்துச்சு எயிட்டி எயிட்ல அந்த ஒரு வருஷம் முழுக்க செலிப்ரேட் பண்ணாங்க பெண்கள் பண்ணக்கூடியதுன்னெல்லாம் ஸோ அதில் வந்து ஷூஸ் ஐ மீன் ரொம்ப டேலண்டட் அவங்க அஞ்சு கால் பின்னல் ஆயிரம் கால் பின்னல் எல்லாம் அப்பவே போடுவாங்க ஐ ஓஸ் ரியர்லி திக் ஹேர் ஸ்கூலுக்கு கூட எல்லாரும் வந்து கேர்ள் திக் ஹேர் லாங் திக் ஹேர்னு தான் சொல்லுவாங்க அவங்க என்ன பின்னி பூ தொடுக்கிற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஊர்ல பண்ணுவாங்கன்றத டெமான்ஸ்ட்ரேஷனா இந்திய பெண்கள் என்னெல்லாம் பண்ணுவாங்க இந்த கலாச்சாரத்தை பேஸ் பண்ணி ஷார்ட் எல்லாம் எடுத்தாங்க அப்போ போது எங்க அக்கா தான் எனக்கு பின்னி எனக்கு பூ பூ வச்சு எல்லாம் பண்ணாங்க பூ பூ தொடுத்து ஸோ அது வந்து அங்க ஸ்டேடியம்ல ரஷ்யால ஸ்டேடியம்ல ஒரு பன்னெண்டு ஸ்கிரீன் ஸோ அது ஃபுல்லாக தெரியுற மாதிரி இனி டு அ வண்டர்ஃபுல் இயர் அண்ட் எனக்கு ஒரு பெரிய அனுபவம் அண்ட் அதுலேருந்து எனக்கு அக்கா தான் எனக்கு கூடவே எல்லாமே பல விஷயங்கள் நான் இன்ஸ்பயர் ஆனது நான் கோலம்பில் வந்து சின்ன வயசுலேருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் அந்த காம்படிஷன்றது இருந்துச்சு எவ்ரி இயர் ஹவ் ஒன் ப்ரைஸஸ் ஒரு வருஷமும் தான் செகண்ட் ப்ரைஸ் பாக்கி எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான் வாங்கியிருக்கேன் சோ அதெல்லாமே எல்லாமே அக்கா அம்மா ரெண்டு பேரும் தான் எனக்கு ஓலும் இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலா நீங்க இப்போ அக்கா அம்மா சொல்லும் போது உங்களுடைய லைக் லைப்லயே ஒரு வைட்டல் பார்ட் அப்படின்னா உங்களுடைய மகள் தான் அண்ட் இப்போ ஒரு அந்த ஒரு ஃபோட்டோ கூட வந்து வைரல் ஆச்சு நீங்க ஷேர் பண்ணது என்னது என்ன சொல்றீங்க அப்படிங்கற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆன மாதிரி தான் இருந்தது அண்ட் அது அது பத்தி பேப்பர் ஆஸ்கிங் இது வந்து எங்க அக்காவோட ஒரே மகள் சந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அந்த போட்டோஸும் நிறைய பாத்திருக்காங்க அது இல்லாமல் என்னோட ட்விட்டர்ல எல்லாம் போட்டிருக்கேன் நான் எங்க ஃபேமிலி இது எங்க அக்கா அக்கா பொண்ணுன்னு எல்லாம் போட்டிருக்கேன் அதை தாண்டி சுக்கனையாவை பத்தி என்னவாது எழுது நட அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு வாட்டி எங்க அக்கா பொண்ணு வந்து பாத்துட்டு ஏன் ஃபேமஸ் அப்படின்னு தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காளே தவிர இவங்கள திருத்த முடியாதுப்பா அப்படின்ற ஒரு தாட்டு தான் வருது நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி சுகன்யா வந்து சிங்கிள் பேரண்டா குழந்தையை வளர்க்குறாங்க பேப்பர்ல வந்துச்சு சுகன்யா டைவர்ஸ் கேஸ் ஓடிக்கிட்டே இருக்கே டூ தௌசண்ட் ஃபோர்ல இருந்து எயிட்டீன் வரைக்கும் செவன்டீன் வரைக்கும் வந்துட்டு இருந்துச்சு நியூஸ் எல்லாம் நியூஸ் ஃபார் வெரி ஃபியூ மந்த்ஸ் ஒரு வருஷம் கூட இல்லை அப்படி இருக்கும்போது என்ன இது அக்கா போனோம் அப்படிச்சு ஏன் போடணும்னு சொல்லலாம் கொஞ்சம் அநியாயம் தான் அண்ட் தொடர்ந்து அவ தூராக சொல்லிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் அநாகரீகமான விஷயம் ஏன்னா உண்மை இல்லாததுன்றது தெரியும் ஏன்னா வேறு ஒரு விஷயமா நான் வந்து ஒரு தனியார் சேனல் மேலே கேஸ் போட்டேன் ஒரு பத்திரிக்கை மேலே கேஸ் போட்டிருந்தேன் அது வந்து நைன்டி சிக்ஸ்லேருந்து அதுவுமே வந்து ரொம்ப சமீபத்தில் தான் வந்து அந்த கேஸ் இன்னும் ஸோ இவ்வளவு தூரம் இருக்கும்போது அதை தாண்டி நான் இப்படி தான் சொல்லுவேன் தான் சொல்லுவேன்னா ஒன்றும் அவங்களுக்கு மைண்டு சரியில்லைன்னு அர்த்தம் இல்லைனா சம்படிங் தேம் டு டூ திஸ் இது ரெண்டு தான் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி மேம் தேங்க்யூ வா தமிழா இன்னும் நல்ல நல்ல இன்டர்வியூஸ் நானும் உங்களோட சேனலில் எதிர்பார்க்கறேன் தேங்க் யூ வெரி மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஹாவ் அ வண்டர்ஃபுல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்